நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 9% மேலே வட்டி வழங்கக்கூடிய 5 வங்கிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் நியூஸில் பார்ப்போம். பெரும்பாலும் முதலீட்டாளர்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்தை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அது ஒரு சேஃபு, அது மட்டும் இல்லாமல் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறதுனால தான். இதில் மூத்த குடிமக்களுக்குன்னு ஸ்பெஷலாக இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கிகள் எல்லாமே ஒரு 9% மேலே வந்து வட்டி வழங்கிட்டு வராங்க. எந்தெந்த வங்கி எல்லாம் எவ்வளோ வட்டி வழங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். யூனிட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி அப்படிங்கிற வங்கி மூத்த குடிமக்களுக்கு 9% மேலான வட்டியை வழங்கிட்டு வராங்க. நீங்கள் ஒரு 6 மாதம் உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டத்தில் நீங்கள் பணத்தை போட்டு வச்சிங்க அப்படின்னா 9.25% வட்டியை வந்து வழங்குறாங்க. அதாவது 181 நாட்கள் முதல் 201 நாட்களுக்குள்ள முதிர்ச்சடையும் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு மூத்த குடிமக்களுக்காக 9.25% வட்டியை இந்த பேங்கானது வழங்குறாங்க. அதுவே நீங்கள் 1001 நாட்கள் வந்து டெபாசிட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 9.5% வட்டியை வந்து மூத்த குடிமக்கள் பெறலாம்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி மூத்த குடும்பங்களுக்கு 1000 டேஸ் அதாவது 1000 நாட்களுக்குள்ள முதிர்ச்சியடையும் நிலையான வைப்புகளுக்கு 9.11% வட்டி வந்து வழங்கிட்டு வராங்க. அடுத்தது ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி. மூத்த குடிமக்கள் சிறு ஜனா நிதி வங்கிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலங்களில் நிலையான வைப்புகளுக்கு 9% வட்டியை பெறலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபோர்த்தா சூரியடே ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி. சூரியடே ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி மூத்த குடும்பங்களுக்கு 5 ஆண்டுகளில் முதிர்ச்சடையும் நிலையான வைப்புகளுக்கு 9.6% வட்டியை வழங்கிட்டு வராங்க. இந்த வங்கியில் 999 நாட்களில் முதிர்ச்சடையும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டங்களுக்கு 9% வட்டி வளம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஃபைனலாக இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி. இந்த இஎஸ்ஏஎஃப் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியில் 2 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகள் வரை முதிர்ச்சடையும் மூத்த குடிமக்கள் எஃப்டிகளுக்கு 9% வட்டி வழங்கிட்டு வராங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.